ஹாய் மகளே, நான் உங்க தர்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மைலி பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ உள்ள நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்மைலி வந்து 1963 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சிருக்கிறா அப்படின்னா, ஹார்வரி ரோஸ் பால். இவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எங்க வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பூஸ்டர் மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவர் வந்து ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட். ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு இன்சூரன்ஸ், ஒரு மியூச்சுவல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப டல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐக்கான் வரைஞ்சிட்டாங்க, இல்லை ஒரு லோகோ வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு இவங்ககிட்ட கேட்கும்போது, சரி நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ஸ்மைலி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஸ்மைலின்னு பார்த்தா எக்கச்சக்க ஸ்மைலி இருக்கும். அந்த சிரிச்சுக்கிட்டு சைடில் இந்த ரெண்டு சைடு இப்படி ஒரு ரெட் கலரில் வர்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் வந்து ஸ்மைலின்னு இவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஒரே ஒரு ஸ்மைல் தான், ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கும், அதுதான் ஸ்மைலின்னு இவர் கண்டுபிடிச்சு. அதுக்கு மட்டும்தான் ஸ்மைலிங்கிறதுக்கு பேர், மற்ற எல்லாத்தோட பேர் எமோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூப்பிடணும். பட் வந்து இப்போ ஸ்மைலின்னு பார்த்தாலே அதில் நிறைய ஸ்மைலி வந்துச்சு, சிரிச்சிக்கும் போது இங்கே கூலி விழுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. பட் இவர் கண்டுபிடிச்சது இந்த ஸ்மைலி தான். ஸோ யாராவது வந்து ஸ்மைலிக்கு ஏன் எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஸ்மைலுக்கு எல்லோ கலர் அப்படின்னா, எல்லோ கலர் வந்து ஒரு அட்ராக்டிவான கலரு, அண்ட் அதுக்கு வந்து எப்படின்னா நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்கும். அதை பார்த்து, அது ரொம்ப நேரம் நம்ம பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் அது வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு ரீசனும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்மைலியோட கலர் பால் அந்த பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப திக் எல்லோவாகவும் இருக்காது, ஒரு லைட் எல்லோவாக இருக்காது, நல்ல ஒரு மீடியம் எல்லோவாக பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். சார் இது அழகாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்னஸ் ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவர் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்மைலி வந்து ஒரு லீகலாக வந்து ட்ரேட்மார்க்காக யூஸ் பண்ணது யார் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர் 1972 தான் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்னன்னா ஃப்ராங்க்லின் லவ் ஃபோர்னி, இவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நியூஸில் வந்து ஒரு நல்ல நியூஸ், ஒரு குட் நியூஸ் வருது அப்படின்னா, அந்த நியூஸை வந்து நம்ம வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஹைலைட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து ஹைலைட்டரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் வந்து அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதை நல்லா காமிக்கணும், ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் வந்து அந்த ஸ்மைலியோட பிக்சரை போடுறது, ஸோ அந்த மாதிரி போட்டாங்க. இது வந்து அப்போ ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்க தான் செஞ்சிச்சு, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னா, அதே லவ் ஃபோரிங் தான். பட் வந்து நிக்கோலஸ் லவ் ஃபோரிங், அவரோட சம்பந்தம், ஐ மீன் அவரோட பிரதர்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அதோட டீட்டெயிலான இது இன்னும் இல்லை. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் இருக்குது. லண்டனில் வந்து இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து இவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து லீகலாக ட்ரேட்மார்க்காக எடுத்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஹார்வரி வந்து இப்போ வந்து இதோட வேல்யூ, இந்த ஸ்மைலியோட கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இவர் கண்டுபிடிக்கும் போது இவருக்கு கிடைச்ச ரிவார்டு, அந்த ஐக்கான வரைஞ்சி கொடுத்ததுக்கு வந்து இவருக்கு கிடைச்ச ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $45 தான் வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த டைம் வந்து இவர் இதே ரொம்ப ஒரு பெருசாக தான் வந்து எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இவர் கண்டுபிடிக்கும் போது இவர் வந்து ஒரு ஸ்மைலி, ஒரு ஸ்டிக்கராகவோ அப்படிலாம் கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குதுல்ல, அந்த கண்ணாடியை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த மாதிரி தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தான் இவர் பாலாகவோ அந்த மாதிரி டெவலப் பண்ணதெல்லாம், இப்போ அந்த ஸ்மைலி கம்பெனி தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய டெவலப் பண்ணுச்சு, டிஷர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் நிறைய இது டெவலப் பண்ணாங்க. ஸோ வந்து இதோட ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வச்ச நேம் வந்து த எல்லோ ஸ்மைலி ஐகான், இந்த இப்படி தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வச்சாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை இப்படி வேண்டாம், இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஹார்வரி பால் அப்படின்னு வச்சிடலாம், இவர் கண்டுபிடிச்சதுனால இவரோட நேமே இதுக்கு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவரே சொல்லிட்டாரு, இல்லை என் நேம்லாம் வைக்க வேணாம், இதுக்கு வந்து சிம்பிளாக ஸ்மைலி அப்படின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த ஸ்மைலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த ஸ்மைலிங்கிற நேம் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஸ்மைலி என்னடா, இது ஒரு பாசிட்டிவ் நல்லது, என்னடா இது எப்படி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பேன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்மைலியும் பேன் பண்ணலை, இந்த அழுகிற மாதிரி இருக்க ஸ்மைலி, அடுத்து வல்கரான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குற ஸ்மைலி, இது எல்லா ஸ்மைலியும் இந்தோனேஷியாவில் இப்போ வரைக்கும் இந்த ஸ்மைலிலாம் கிடையாது, இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இந்த சிரிக்கிற ஸ்மைலி, ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ், அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஸ்மைலி மட்டும் தான் இந்தோனேஷியாவில் வச்சிருக்காங்க. ஸ்மைலியிலே மொத்தம் 19 டைப்ஸ் ஆஃப் ஸ்மைலி இருக்குது, அந்த சிரிக்கிற ஸ்மைலி மட்டுமே. ஸோ அதில் வந்து இந்த ஹாப்பினஸ் மாதிரி ஃபீல் கொடுக்குற ஸ்மைலி வந்து 6 ஸ்மைலி தான். மற்ற ஸ்மைலிலாம் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. பட் அதோட நேம்ஸ்லாம் என்னென்னா எமோட்ஸ், அதோட நேம்ஸ்லாம் எமோட்ஸ். ஸ்மைலினா நம்ம அந்த சிரிக்கிற இது மட்டும்தான் ஸ்மைலின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்து நாட்கள் கணக்கில், வருஷ கணக்கெலாம் எடுக்கல, ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். அவங்க சொன்னோன்னா 10 நிமிஷத்தில் சும்மா ரெடி பண்ணி கொடுத்தது தான் இப்போ வந்து எல்லாருமே ஒரு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இப்போ கீச்சேனா, ஸோ எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஸோ கரண்டாக 2020 வந்து எடுத்த ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அதாவது வந்து 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்மைலி வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் ஆல் ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஸ்மைலி வந்து எல்லாரோட ஃபோன்லையும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இந்த 10 நிமிஷத்தில் தான் அந்த ஸ்மைலி இவர் வரைஞ்சிருக்கிறாரு, ஆனால் அந்த ஸ்மைலி வந்து எல்லாரோட ஃபோன் டெக்ஸ்ட்லேயும் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து முடிவு பண்ணிச்சு. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹாய் அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கும் டக்குனு அந்த ஸ்மைலி போட்டு விடுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணதுக்கு சோம்பேறித்தனமாக அந்த ஸ்மைலியை போட்டே வந்து டக்கு டக்குன்னு டெக்ஸ்ட்டை முடிச்சுப்பாங்க. ஸோ வந்து இப்போ 2020 வந்து ஒரு இது எடுத்துருக்கிறாங்க, அது என்னன்னா வருஷ அதாவது ஆனுவல் இன்கம், இந்த ஸ்மைலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 536 மில்லியன் US dollar. இதுதான் வந்து இப்போ வருஷத்தில் அவங்களால எடுக்க முடிஞ்ச ஆனுவல் இன்கம் தான் இந்த 536 மில்லியன் டாலர்ஸ். ஆனால் இதுக்கப்புறமும் இது நிறைய கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து பேனும் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்தோனேஷியாவை தவிர சொல்கிறேன், கொஞ்ச நாள் பேன் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் நம்ம இல்லை வேண்டாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க வந்து அந்த பேன் பண்ணுற முடிவை எடுத்தாங்கன்னா அந்த ஸ்மைலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்மைலி ஃபேஸை வந்து வச்சுக்கிட்டே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. இந்த பேங்க்ல திருடுறது, ஸோ அந்த மாதிரி இது அப்போ கொலை பண்ணுறது, சைக்கோக்காரங்க, ஸோ இதெல்லாம் இந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு ஹாப்பினஸ் தானே, இதை வந்து நம்ம மாற்றணும், ஸோ இது வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, நம்ம இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக மாற்றணும்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்மைலியை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னா நாங்கள் இதை அப்ரூவ் பண்ணியிருக்கே மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்மைலி வந்து கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணாங்க. என்னடா ஸ்மைலியை பேன் பண்ணால் நீங்கள் எங்களையே தடை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோக்கர் ஃபேஸ் வச்சு இவங்க வந்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணோன்னா சரி இதுக்கு ஸ்மைலியே பரவாயில்லன்னு சொன்னால் திரும்ப ஸ்மைலி வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் வந்து யாருமே அதை வச்சு எந்த ஒரு மேக்ஸிமம் எதுவுமே நடக்கலை. பட் இந்த ஸ்மைலிக்கு பின்னாடி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரியலாக அது நான் ரியலாக அப்படிங்கிறது யாருக்கும் இப்போ வர தெரியல, அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை ஸ்மைலியே கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் போடுங்க. அப்போ தான் அப்கமிங்காக போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ மக்களே.